எண்ணம். அந்த ஆட்சியின் மாட்சிதான் அவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் என்று பேராசிரியர் கணேசன் சொன்ன விவாதத்தை இந்த மன்றம் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது, கவனத்தில் வைக்கிறது என்று சொல்லி இல்லை இல்லை ஒரு காலம் இல்லை. அவர் சொன்னது அட்லாண்டிக் பெரும்பிடை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு, ஆளுமை திறன்தான் புரட்சி தலைவி நிலைத்த புகழுக்கு காரணம் என்று பேச பேராசிரியர் மானசீகன் வருகிறார். தேனாய் தீன் பழமாய் சுவை சேர் கரும்பாய் கிணிக்கின்ற அமுத தமிழால் அன்னையினுடைய பெரும்புகளை நம் அம்மாவினுடைய பெரும்புகளை ஆராதனை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மகத்தான பட்டிமன்றத்தினுடைய நடுவர் வார்த்தைகளுக்கு வளம் சேர்க்க வந்திருக்கின்ற வலம்புரி சங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் போற்றுதலுக்குரிய நாஞ்சிலார் அவர்களே, நாவாட வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே, இந்த மகத்தான நிகழ்வை தொடங்கி வைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற நெல்லை புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் எங்களுடைய அன்பு அண்ணன் கே பி குமார் பாண்டியன் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்வை துவக்கி சிறப்புரை நல்கியிருக்கின்ற போற்றுதலுக்குரிய மாட்சிமை பொருந்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் அள்ளிக் கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்ற வைர வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல் ராஜா ஐயா அவர்களே, இந்த மகத்தான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வருவதற்காக கண்துஞ்சாமல் கடமை ஆற்றக்கூடிய கழகத்தினுடைய கண்மணிகளே, இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோரையும் வணங்கி தரணி ஆளகு போகும் தங்க தாரகை அம்மா அவர்களுடைய பெரும்புகளுக்கு காரணம் ஆட்சியின் ஆட்சியா ஆளுமை திறனா அப்படிங்கிற இந்த விவாத மேடையில ஆளுமை திறனே நான் சாதிக்க வந்திருக்கேன். சரி, ஆட்சியினுடைய ஆட்சியை நான் குறை சொல்ல வரல, ஆனா வெறும் ஆட்சியை மட்டும் வைத்துக் கொண்டு அதிகாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்தை ஆளலாம், ஒரு இடத்தை ஆளலாம், ஆனா மக்களுடைய இதயத்தை ஆள முடியாது. சபாஷ். மக்களுடைய இதயத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆளுமை திறன் வேணும். அற்புதம். அம்மா வந்து ஆட்சியினால மட்டும் புகழ் பெற்றவங்க கிடையாது. எதிர்கட்சி தலைவராக அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் முத முதல்ல அடியெடுத்து வைத்தாங்க. புரட்சி தலைவி அவர்களை அரசியலை விட்டு அப்பாற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கலக கும்பல் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்தனை பிரமுகர்களும் அம்மாவை சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். சபாஷ். உள்ளபடியே சொல்றங்க, அந்த நீசர்களுக்கு மத்தியிலே துணிந்து நின்று சோதனைகளை சாதனைகளை ஆக்கி இந்த தமிழக மக்களை காப்பாற்ற பிறந்த ஆதி பராசக்தி நான் தான் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தோல்விகளின் தோள்களிலும் தொடரும் என் பயணம், நாளை என் தலைகளில் கணப்பது வெற்றியின் கிரீடமாக இருக்கும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கதான் அம்மாவினுடைய ஆளுமை திறன் இருக்கு. அற்புதம். வெற்றி கனிகளை தட்டி பறிக்கிற நேரத்தில் மட்டும் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறன் வெளிப்படாது, சோதனை வந்த நேரத்தில் சவாலே சமாளின்னு எதிர்த்து நிக்கணுங்க, அங்கதான் அம்மாவினுடைய ஆளுமை திறன் வெளிப்படுது. அது மட்டுமா பண்ணாங்க, அம்மா கார்ல போகும்போது லாரியை கொண்டு போய் மோதி கொல்ல பார்த்தாங்க அம்மாவை. ஆனா அம்மா பயந்தாங்களா? பயப்படலங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஆயிரம் ஆண்களுக்கு நேராக நான் ஒரு ஆளுமை திறந்த ஒரு ஆளுமை திறன் மிக்க பெண்மணினா, தமிழகத்து மக்களை காப்பாற்ற வந்திருக்கிற சுடர் விளக்குனா, துன்ப இருளிலே மூழ்கி கிடக்கின்ற இந்த தமிழகத்தை வெளிச்சத்தினுடைய வீதிக்கு கொண்டு வர பிறந்த பாரத மகள் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் துணிந்து நின்று கருணாநிதி குடும்பத்தை எதிர்க்கின்ற வல்லமை படைத்த ஒரே பெண்மணி நான் தான் என்று சொல்லி நிற்கிறார்கள் சொன்னா, அங்கதான் அம்மாவுடைய ஆளுமை திறன் இருக்கு. ஆட்சி எத்தனையோ முதலமைச்சர் ஆட்சி பண்ணிருக்காங்க, பக்தவச்சலம்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அப்ப யாருக்காவது தெரியுமா அவர அப்படி இருந்தா? ஆமா, பக்தவச்சலம்னு ஒரு முதலமைச்சர் தான் இருந்து ஆட்சி பண்ணிட்டு போனாரு. ஓமந்தூர் ராம